ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கு நீங்க பண்ண நூடுல்ஸ்? கொஞ்சம் உப்பு இல்ல, உப்பு இல்லல்ல, ஆனா நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கு சுடல. அம்மாக்கு ஒரு ஆச்சு போட்டுருங்க. அம்மாவுக்கு ஆச்சு போடுவீங்களா? சொல்லு குட்டுடுது, உங்க கொட்டுடுது புட்டு பட்டுட புட்டு. ஏய் டிஷம், ஆ டிஷம் அங்க பாருங்க அடிய புஷம். அம்மாக்கு பாப்கார். ஹலோ நண்பர்களே, வணக்கம். நைட் ஆயிடுச்சு, என்னடா வீடியோ எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா? இது என்னோட நைட் ரொட்டீன் தான். ரியா பாப்பாவோட பாக்க போறீங்க. இவங்க தான் டாக்டர். இவங்க இப்ப டாக்டர். இவங்க வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட போறாங்க. டாக்டர் குட் மார்னிங். டாக்டர் எனக்கு ரொம்ப குட் மார்னிங் கிடையாது, குட் நைட். ஃபீவரா இருக்கு டாக்டர். என்ன பண்ண போறீங்க நீங்க? என்ன டாக்டர் ஃபீவர்னா ஃபர்ஸ்ட் என்ன ரியா பண்ணணும் சொல்லிருக்க டாடி? ஃபீவரா எங்க உங்க ஸ்டெதோஸ்கோப் எங்க? ஏன் டாக்டர் முட்டில எல்லாம் என்ன வலியே இல்ல டாக்டர்? நாங்க எதா இருந்தா நாங்க தட்டி பாப்போம். வந்த மனுஷன் தான் டாக்டர். மரப்பூசி அதெல்லாம் தொடக்கூடாது டாக்டருக்கு. ஐயோ ஊசி போடுமா? வெட்டிட்ட இறங்க மாட்டா கீழே, அதையும் குடுக்க மாட்டா வெட்டுறதுக்கு. Can you give chili? It's spicy. Hot. Can you give to me? ஹக்கா நூடுல்ஸ் சொல்லுங்க. ஹக்கா நூடுல்ஸ். ஹக்கா ஹக்கா நூடுல்ஸ். நண்பர்களே சொல்லு, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன டின்னருக்கு? How are you? வீட்டுக்கு வாங்க சாப்பிட, கூப்பிடுங்க. Spicy, 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 spicy. நிறைய தாய்மார்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மார்னிங் கூட விடுங்க, நைட்டு நம்ம கண்டிப்பா வந்து பாப்பாங்களுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ற டைப்பர்னால அவங்களுக்கு வந்து ரேஷஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ரேஷஸ் வர்றதுனால அவங்க தூக்கமும் நல்லா கெட்டு போகும். ஸோ நம்ம டேஸ் வந்து நான் சூப்பரான டைப்பர் ரேஷ் கிரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் டைப்பர் ரேஷ் கிரீம். ஸோ இது வந்து 100% வந்து பேபி சேஃப், டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். அதே மாதிரி பாப்பாவோட அந்த சாஃப்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிள். இதுல வந்து விட்டமின் இ இருக்கு, ஆலோவேராவும் இருக்கு. ஸோ அதனால பாப்பாவோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, சீக்கிரமா கியூர் பண்ணிடும். இது வந்து டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது இதுல எல்லாமே இருக்குதா, அதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லை, அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட், இது எல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா பாப்போட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்ல. ஸோ அதனால வந்து இதெல்லாம் பார்த்து நான் செலக்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான்
இந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து நான் பாப்பாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா சூப்பராக கியூர் ஆகுது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது, இதை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ அஃபெக்ட் ஆன ஏரியா இருக்குள்ள இந்த ரெட்டிஷான ஏரியாவில் வந்து இப்படி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம். ஸோ மசாஜ் பண்ணிட்டு இப்படி அவ்வளோதான், கொஞ்சமா எடுத்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டா போதும். சோ எப்பெல்லாம் நீங்க வந்து டைப்பர் சேஞ்ச் பண்றீங்களோ அப்பெல்லாம் இத வந்து அப்ளை பண்ணிட்டே இருந்தா சீக்கிரமா கியூர் ஆயிடும். பாப்பாவோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும் மாய்ஸ்டராவும் வச்சிருக்க உதவுது. சோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இல்ல அப்படின்றதுனால நம்ம தாராளமா இது வந்து 100% நம்பி யூஸ் பண்ணலாம். அண்ட் பாப்பாவோட சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இது சூட்டபிள் ஆகும். இதுல வந்து நிறைய மில்க் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. சோ இந்த மில்க் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனாலே வந்து பாப்பா அவங்கள ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்டரா வச்சிருக்க உதவுது. சோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து கண்டிப்பா வந்து டைப்பர் ரேஷ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் சொல்றேன். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த லவ்லாப்போட இந்த டைப்பர் ரேஷஸ் க்ரீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து lovelap.com அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணுங்க. உங்க குழந்தைய வந்து ஒரு ஹாப்பியாகவும் ஸ்கின்ன வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கோங்க. இப்போ போய் நம்ம வந்து அந்த ஹக்கா நூடுல்ஸ் வந்து செய்ய போறோம். வாங்க நூடுல்ஸ் தான் பண்ண போறேன். கடையில செய்யறேன் இது வெடிக்குதா என்னடா ஒரு சவுண்ட் பார்த்தா. இதுல வந்து நாங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், அப்புறம் வந்து கேப்சிகமு, இது கோஸ் இருந்தா போடலாம் நல்லா இருக்கும், அப்புறம் கார்லிக்கு, இது மூணுத்தையே போட்டிருக்கோம். பெப்பர்னு புதுசா எதையோ ஒன்று சேர்க்கிறாரு, இது எப்படி வரப்போதோ தெரில பார்க்கலாம். இப்போ ட்ரை பண்ணி நயன்தாரா மூவி பார்த்துட்டு வந்துட்டு ஓவரா அதே மாதிரி பாருன்னு நினைக்கிறாரு, வரல. ஓகே பண்ணுங்க. உங்க வீட்டில் இன்னைக்கு நைட்டு என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து இதை முடிச்சுட்டு ரியா பாப்பாக்கு ஆல்ரெடி ஆன்டி வந்து அந்த கம்பு நூடுல்ஸ், அதாவது கம்பு இந்த மாதிரி கேழ்வரகு ராகி இது மாதிரிலாம் நூடுல்ஸ் இருக்கு. ஸோ அது வாங்கி பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் படிக்கல அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மைதால ஆன நூடுல்ஸ் எல்லாம் வேணாம். ரெடி, இதில் கொட்ட வேண்டியதான். ஓ அது சவுண்ட் எல்லாம் வர்றதுக்காக நீ டிங் டாங் டிங் அப்படி பண்றியா? கடாய் பார்த்து நல்ல வாசனை. ஒண்ணுதான். எப்படி இருக்கு நீங்க பண்ண நூடுல்ஸ்? அண்ணம்மாவோட நார்மல் நூடுல்ஸ் இது. என்ன இது? கம்பா? இது கேழ்வரகு நூடுல்ஸ். இது இது வந்து எங்களோட மைதா மாவு நூடுல்ஸ். சாப்பிட்டுட்டோம். இப்ப வந்து எங்களோட சின்ன குட்டிய கூப்பிட போறோம். செல்லக்குட்டி இன்னும் வரல. ஏய் நீ வரல. வாட் டுயிங் இன் ஹால்? வாட் இஸ் யுவர் நேம்? ஆ
ஓ பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா பாப்கார்ன் குடி பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தாளா. ஆமா நான் மறந்தே மறந்துட்டேன். அம்மா கூட்டி விடுங்க பாப்கார்ன். அம்மாக்கு தாங்க பாப்கார்ன். யம்மி. அப்பாக்கு அப்பாக்கு அம்மா அம்மாக்கு அம்மாக்கு சம்மாடி வேற லெவல் அடி. அம்மாக்கு பாப்கார்ன். அம்மாக்கு அம்மாக்கு ஒரு ஆச்சு போட்டுருங்க. அம்மாவுக்கு ஆச்சு போடுவீங்களா? சொல்லு குட்டுடுது உங்க கொட்டுடுது புட்டு பட்டுட புட்டு. ஏய் டிஷம் ஆ டிஷம் அங்க பாருங்க அடிய புஷு. அம்மாக்கு பாப்கா அம்மாக்கு ஆ அம்மாக்கு பாப்கா அம்மாக்கு பாப்கா குட்ரா தங்க. ப்ரஷ் நல்லா ப்ரஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை இன்னைக்கு ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்தது. மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். நைட் க்ரீம் இதை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு என் பிள்ளை பேசுறது கேக்குதா? என்னம்மா என்ன பேசுறீங்க? நம்ம இந்த மொபைல் எல்லாம் பார்த்து பார்த்து கண்ணு காய் அண்டர் ஐல வந்து டார்க்கா இருக்கும். அதுக்கு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கின் கேர் ஓவர். Little star, how I wonder what you are. Up so high, like a diamond in the sky. Look at the star. Yee. Where is the red color? Can you show the red color? Red. Okay, dog எப்படி கத்து? Cat? கவு எப்படி கத்து? மங்கி. லயன். டைகர். வெரி குட். சோ கைஸ் இப்போ வந்து பாப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். ரேசர் வந்து எனக்கு பிடிச்சதுன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு ஒரு டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரப்பர்ஸ். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இது மாதிரி சாப்பிடக்கூடாது. அது ரப்பரு. நல்லா இருக்கா பாப்கார்னு? இது எல்லா ரேசரு ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இந்த கோக்னட்டு அதே மாதிரி அவள் கையில் வச்சுக்க. அது காட்டுமா? அது 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 காட்டுங்க. கையில் வச்சுருக்கீங்களே. இது சாக்லேட்டு இந்த ஹேண்டில் வச்சுருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ அதனால் வாங்கிட்டேன். ரெண்டு மொத்தம் நாலு பாக்ஸ் வாங்கினேன். ஏ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரப்பரு. எப்பா இவகிட்ட இருந்து ஃபஸ்ட்டு பிடுங்கணும் நம்ம, இல்லாட்டி சாப்பிடுவா. நோ பாப்பா இட்ஸ் எ டாய், சாப்பிடக்கூடாது. சரியா? ஆ சரியாம்மா. ஓகே டாக் ஸோ நாய். அப்படியே கொஞ்சம் நேரம் இவ விளையாடிடுவாங்க. விளையாடிட்டு அப்படியே தூங்க வச்சிட வேண்டியதான். டைம் கரெக்டாக 9:30 ஸ்லீப்பிங் டைம். பாப்பாவுக்கு வந்து பால் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அது வந்து நைட்டு ஏஞ்சானா நடுவில் இன்பிப்பின் ஏஞ்சானா அந்த பால் கொடுப்போம். இல்லாட்டி அவள் தூங்கிட்டானா அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு ஈவினிங் ஆனால் அவள் நைட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது டின்னர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு எங்கள் மாமியார் சீரியல் பார்ப்பாங்க. நான் இங்கே உட்காந்துட்டு என் ஒர்க் பார்ப்பேன். பாப்பாவை வந்து நைட் ட்ரெஸ் மாற்றி விட்டு பால் கொடுத்துட்டு அப்பா வருவார். வருவார் கரெக்டாக டைமிங் கேட்குறா பாருங்க, டேடி டேடின்னு. ஸோ ப்ரெஷ் பண்ண வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே தூங்க அப்படியே கொண்டு போகணும். இப்படியே கொண்டு போனால் வந்து கரெக்டாக வருவாங்க. ஸோ இதுதான் எங்களோட நைட் ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போய் தூங்கலாம்.